வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பைக்கோட இஎம்ஐ டீட்டெயில்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. லாஸ்ட்டாக ஒரு ஓட்டிங் கூட வச்சுருந்தோம், நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இஎம்ஐ வீடியோ பற்றி போடுங்க ப்ரோன்னு நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இஎம்ஐ வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெட்டில் போய்ட்டு நம்ம பைக் விலையை வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட விலை பார்த்திங்கன்னா 128,000. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படி இப்படின்னு பண்ணி 130,000 வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டை வச்சு இந்த இஎம்ஐ கேல்குலேஷன் வந்து போடுறேன். ஸோ நீங்களும் நெட்டில் போய் போட்டால் இது மாதிரி வரும். ஸோ நான் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டினேன்னா 60,000 வந்து டவுன் பேமெண்ட் வந்து கட்டினேன். ஸோ அதை வந்து வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து 60,000 வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ புது பைக் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு கூகுளில் அந்த பைக் பேர் அடிச்சதுனால போதும், ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்னு போட்டாலே போதும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கால்குலேஷன் வந்து வரும். ஸோ நம்மளால் கரெக்டாக வைக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து வச்சாச்சு, ஒரு 100 வந்து கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ 59,907 வந்து வச்சுருக்கேன். ஸோ கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து 71,000 வந்து வருது. ஸோ நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 70,000 தான். ஸோ 1,000 வந்து கம்மி பண்ணணும் அதில் வந்து. ஸோ நான் போட்டது பார்த்திங்கன்னா 16 மாதத்துக்கு வந்து போட்டிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து 15% இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ பேங்க்கில் வந்து போடல. பேங்க்கில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து இந்த ஆப்பில் வந்து 15% வரைக்கும் தான் இருக்குது. ஸோ கேல்குலேஷன் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 128,000 ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட் சார்ஜெலாம் சேர்த்து கெட்ட வண்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா 130,000. ஸோ நான் வண்டி எடுக்கும் போது இப்போ கிடையாது, ஒரு வருஷத்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 70,000 நான் வந்து இனிஷியல் வந்து 60,000 வந்து கேட்டிருந்தேன். ஸோ 70,000 வந்து என்னோடய லோன் அமௌண்ட்டு. இப்போ மாதம் எவ்வளோ கட்டுறேன்னு பார்த்திங்கன்னா 5,400 × 16 மாதம். ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 86,400 வந்து நான் மொத்தமாக கட்ட வேண்டியது. ஸோ இதில் மைனஸ் நான் கட்ட வேண்டிய அந்த லோன் அமௌண்ட் வந்து 70,000, இதை மைனஸ் பண்ணனா எனக்கு வந்து எவ்வளோ வட்டின்றது வந்து வந்துடும். ஸோ 16,400 வந்து நான் வந்து வட்டி மட்டுமே கட்டுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 17-18% இன்ட்ரெஸ்ட் கிட்ட வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து இதே ப்ரைவேட் இல்லாமல் நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா, ஸோ பேங்க்குக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஐசிஐசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு 4-5 பேங்க்காக விசிட் பண்ணுங்கள். ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வந்து நான் ஏன் போனேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து எனக்கு அந்த பேங்க்கை பற்றின புரிதல் வந்து அந்தளவு இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வந்து போனேன். ஸோ தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வந்து போகிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இனிஷியல் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து கட்ட சொல்லுவாங்க. ஆனால் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 25-30% கட்டினாலே உங்களுக்கு வந்து பைக் எடுத்துருவோம். அடுத்து நீங்கள் வந்து இஎம்ஐயில் எடுக்கிறீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ போடுறாங்கன்றதை வந்து முக்கியமாக பார்க்கணும். ஸோ நிறைய பேங்க்கில் வந்து ஏமாற்ற முடியாது. ஸோ ப்ரைவேட் ஃபைனான்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட அந்த கதை இந்த கதை சொல்லி பேசி ஏமாற்ற பார்ப்பாங்க. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 சில்லறை நோவு வந்தது. ஆனால் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா கிட்டே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஈஸியாக அதெல்லாம் தெளிவாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய்க்கிட்ட ஏமாற்றிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேசினா தான் வந்து கரெக்டாக வரும். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபைனான்ஸ் போடுறது வந்து சேஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 18-20%, சில இடத்துல பார்த்திங்கன்னா 25% மேலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேங்க்கை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க்கில் வந்து நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வந்து நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும். ஆனால் வந்து இதே ஒரு பேங்க்கில் இது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து பேங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து வட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுப்பாங்க. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி கம்மியாகிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறாங்க. இது ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இதுமாரி இடத்துல போய் பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ வந்து போட்டிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டில் இருக்க அப்படியே அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஆனால் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேட்டாக கட்டுற ஒரு நிமிஷத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி தான் வட்டி வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும்.
டிலேவாக கட்டுற மாதிரி இருந்தால் பேங்க் வந்து கொஞ்சம் இது. அதே ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசி அந்த பெனால்ட்டியை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் பேங்க்கில் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து பெனால்ட்டி வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு டைமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டியூ லேட்டாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க, ஒரு 2-3 வரைக்கும் தான் தருவாங்க. இதே நீங்கள் ப்ரைவேட் ஃபினான்ஸ்னால் அதில் வந்து கொஞ்சம் பேசி காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் ஃபினான்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சில அட்வான்டேஜ் சில டிஸ்அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக கட்டினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து சரியான ஒன்று, நான் வந்து ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு புரிதல் இல்லை. ஸோ அதனால் வந்து தான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நிறைய காசு வந்து லாஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து நிறைய பேங்க் விசிட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வச்சுருக்க பேங்க்லேயே போய் கேளுங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ போடுறாங்க, அதெல்லாம் கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் வந்து எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் எடுக்கிறீங்கன்னா முடிஞ்சளவு வந்து டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்ட பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சொல்கிறேன்னா அந்த இது வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக கட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இது. ஸோ அதனால் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் எடுக்கிறோன்னா முடிஞ்சளவு வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து அதிகமாக கட்ட பாருங்கள். உங்களால் எவ்வளோ அதிகமாக கட்ட முடியுமோ அந்தளவுக்கு அந்த அதிகமாக கட்டி எடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கம்மியாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மந்த்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சுருக்குங்க. ஸோ உங்களால் எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ வந்து சுருக்குங்க. மந்த்து வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்துட்டு போகிறீங்களோ, ஸோ நம்மளால் வந்து காசு கட்டுறது வந்து கம்மியாக்கி, ஸோ ஒரு மாதம் 3000-4000 தானே அப்படி ஈஸியாக கட்டலாம். ஆனால் மந்த் வந்து 36-40 போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து எகுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து மந்த்தையும் கம்மி பண்ணுங்கள், டவுன் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து அதிகமாக எடுங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து வந்து எடுக்க பாருங்கள், அது வந்து ரொம்ப பெனிஃபிட்னே சொல்லலாம். ஸோ ஆனால் நிறைய பேரால் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் வந்து இஎம்ஐ போடுறீங்கன்னா முடிஞ்சளவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதிகமாக வந்து டவுன் பேமெண்ட் கட்ட முடியுமோ அதை வந்து முடிஞ்சளவு கட்டி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மந்த்லேயே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ மந்த்தும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 12-15 போடுறது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கு மேலே வந்து ஒரு 24 வரைக்கும் போடலாம். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 லட்சம் பைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 24 வரைக்கும் போடலாம். ஸோ அதுக்கு மேலே போய் 36-40 போட்டிங்கன்னா ரொம்பவே இதுதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப எகிரிட்டே இருக்கும். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2-2 தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம், திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. டவுன் பேமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்தை வந்து முடிஞ்சளவு வந்து டவுன் பேமெண்ட் அதிகமாகவும் மந்த்தை கம்மியாகவும் போகிறது வந்து நல்லது. ஸோ நீங்கள் வந்து மணியை வந்து சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்காதனால. இஎம்ஐயை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று வந்து ஞாபகம் வந்துச்சு, ஸோ அதையும் ஷேர் பண்ணிக்கலான் தான். ஸோ இன்சூரன்ஸை பற்றி நிறைய பேர் வந்து நம்ம வந்து கேட்குறதே கிடையாது. ஸோ அவங்களும் வந்து ஒரு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் வந்து போடுறாங்க, ஸோ நம்மளும் அதை வந்து இது பண்ணிட்டு வந்துடும், அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு புது வண்டி எடுக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து என்ன இன்சூரன்ஸ் வந்து போடுறாங்க, ஸோ எதுக்கெலாம் வந்து கவர் ஆகுது எல்லாத்தையும் பற்றி விசாரிங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க இன்சூரன்ஸ் வந்து போடுறாங்களா இல்லை இன்சூரன்ஸில் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற இன்சூரன்ஸை வந்து நீங்கள் வந்து நெட்டில் கூட வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய வந்து இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு வருது, கூகுள் பே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இதுலேயே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் போடுற மாதிரி வந்து வருது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்கிற இன்சூரன்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு இருக்கான்றதை வந்து கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க, ஆர்டிஓக்கு வந்து இவ்வளவு, இன்சூரன்ஸுக்கு வந்து இவ்வளோன்னு வாங்க. ஸோ அந்த ப்ரைஸும் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ரைஸும் பற்றி சொல்கிற அந்த ப்ரைஸுக்கும் இன்சூரன்ஸில் போட்டு தர அந்த ப்ரைஸும் ஒரே ப்ரைஸான்றதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லாவே கவனிக்கணும். அதுக்கப்புறம் என்ன இன்சூரன்ஸ் போட்டு தராங்கன்றதே வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ தேர்ட் பார்ட்டி இதுமாதிரி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா நம்ம வந்து கவரேஜ் வந்து பைக்குக்கு நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ ஏத்தாப்பில் வரவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபுல் கவரேஜ் வந்து என்ன அளவு போட்டு தராங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து நல்லா விசாரித்து வந்து வாங்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவு வந்து இஎம்ஐ பற்றி புரிய வச்சுருப்போம். ஸோ இந்த இஎம்ஐயை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்சூரன்ஸை பற்றியும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாரண்டி வந்து மெனை கேட்டு வாங்குங்க. ஸோ பைக்கில் வந்து என்ன வாரண்டி வந்து தராங்க, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து கேளுங்கள். ஏன்னா வாரண்டியை பற்றி யாருமே வந்து ஒரு கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த வாரண்டியை பற்றி உங்களுக்கு தெரியும்னா மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், நம்ம வந்து ஒரு
டீட்டெயிலாக வந்து வாரண்டியை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.